அனைவருக்கும் வணக்கம். என் கட்சிக்காரன் அடிச்சு ஏழு எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஆயிருக்கு. யாராச்சும் போய் நம்ம போஸ்டர் விட்டா போஸ்டர் கிழிக்கிறது, நைட்டு கட்சிக்காரங்களை வந்து கை வைக்கிறது, கனிமொழி வந்துட்டு போன அன்னைக்கு ரெண்டு கட்சிக்காரங்க மண்டையை உடைச்சிருக்கீங்க. ஏன்னா அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுட்டா டேய் உனி மாதிரி எவ்வளவு பேர்த்த தூக்கி போட்டு மூச்சிருப்பேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்கணும்னு இருக்கு. செந்தில் பாலையெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுனா பல்லுகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். நீங்கெல்லாம் ஒரு ஆளுக, நீங்கெல்லாம் ஒரு இது, உனக்கு நான் பயந்து கை வச்சா நீ வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலையை வைலன்ஸ் பண்றான்னு மாத்துவியாமா. அதனால இங்க இருக்கிற திமுக காரனுக்கு எச்சரிக்கை வச்சுட்டு போறேன், நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அகிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த பேச்சுத்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இடையேயான பெரும் பகைக்கு பிள்ளையார் சுழி போட்டது. செந்தில் பாலாஜி குறித்து அண்ணாமலை இப்படி பேசியதற்கும் காரணம் உண்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற வெறியில் பல உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டார் செந்தில் பாலாஜி. இவ்வளவுக்கும் செந்தில் பாலாஜி போட்டியிட்டது அரவக்குறிச்சியில் அல்ல, கரூர் சட்டமன்ற தொகுதியில். இருந்தாலும் அண்ணாமலை மீது என்ன வன்மமோ, அவரை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் செந்தில் பாலாஜி. அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் கரூர் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி. அவரோ தனது பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக வென்றுவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார். எனவே செந்தில் பாலாஜியுடன் ஜோதிமணி கைகோர்த்து கொண்டார். அண்ணாமலைக்கு எதிராக இருவரும் பறந்து பறந்து வேலை செய்தனர். ஒரு கட்டத்தில் தேர்தல் முடிவுகள் வழியாக அண்ணாமலை தோற்று போனார். அதற்கு மத ரீதியான காரணம் மட்டுமின்றி பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவின் உள்ளடி வேலைகளும் கூட காரணங்களாக அமைந்தது. இதற்கிடையில் தான் தேர்தலில் தோற்றாலும் அண்ணாமலையை தமிழக தலைவராக நியமித்தது பாஜக. ஏற்கனவே அண்ணாமலையை அரசியலில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்தனர். இதில் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிவிட்டதால் ஓரளவு அமைதியாக தென்பட்டாலும் ஜோதிமணியின் ஆட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. கே டி ராகவன் விவகாரத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் தடுக்கி விழுந்து யாராவது இறந்தாலும் கூட அண்ணாமலையே பதவி விலகு என கோஷம் போட்டார் ஜோதிமணி. எடுத்ததற்கெல்லாம் அண்ணாமலையை சீண்டினார். ஆனால் இடையில் சமீப காலமாக என்ன நடந்ததோ தெரியவில்லை, செந்தில் பாலாஜி மற்றும் ஜோதிமணிக்கு இடையேயான நட்பில் விரிசல் விழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அது அரசியல் கபட நாடகமாகவும் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாதது. இந்த நேரத்தில் தான் தனது அதிரடி அரசியலை ஆரம்பித்தார் அண்ணாமலை. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சலங்கை கட்டி ஆடினார். 24 மணி நேர கெடு. அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்றுதான் செந்தில் பாலாஜியால் சொல்ல முடிந்ததை தவிர அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை செந்தில் பாலாஜி இடையே இவ்வளவு கலைபுரம் நடக்கும் போது ஜோதிமணியால் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது என்பதுதான் நமக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? நன்றி.